ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் அருள் கிடைக்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியலை சார், குலதெய்வ வழியோடு பண்ணுறோம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை, குலதெய்வ அருளில் வந்து குலதெய்வ கோபம் இருக்கா, சாபம் இருக்கா, குலதெய்வ தோஷம் இருக்கா, வம்சாவளி தோஷம் இருக்கா, எங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லாதனால நாங்கள் தொட்டது அத்தனையும் தடையாகிட்டு இருக்கு, எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் தடையாகிட்டு இருக்கு அப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த குலதெய்வம் சாபம் தோஷம் கோபம் குறையிறதுக்கு நிறைய நம்ம வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கோம், பழைய பதிவுகளை பாருங்கள். இருந்தாலும் இன்றைக்கும் அந்த குலதெய்வ கோபம் குறைஞ்சி குலதெய்வ அருள் கிடைக்க ஒரு எளிய பரிகார முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ கோபம் உள்ளவங்க, மெயினாக குலதெய்வம் தெரிஞ்சவங்க, குலதெய்வம் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. எண்ணெ அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க. இதில் குலதெய்வ கோபம் குறையும். அதுக்கடுத்து குலதெய்வ தோஷம் உள்ளவங்க முடிஞ்ச வரைய குலதெய்வ கோயிலில் ஏதேனும் ஒரு சேவை செய்யுங்க. கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, அல்லது ஏதாவது அந்த கோயில் கட்டுறாங்கன்னா கோயில் கட்டுறது, கட்டுமான பணிக்கு உழவார பணின்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒன்று செய்யுங்க. அது குறையும். கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. கோயில் கட்டுமான பணி, கோயில் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உணவு தானம் கொடுங்க. இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கடுத்து குலதெய்வ கோபம் தோஷம், குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை வந்து சோழி பிரச்சனை தான் பார்க்க முடியும், அப்போ தான் தெரியும். ஜாதகத்தை பார்த்தாலே சாபம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே குலதெய்வ கோபம் குற்றம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குற்றம் குறை உள்ளவங்க, குலதெய்வ அருள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காவல் தெய்வமான ஐயனார் முனீஸ்வரன் கருப்பணசாமி அந்த மாதிரியான கோயிலுக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு, சரிங்களா, அங்கே போய் ஒரு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி உங்கள் பேருக்கு சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு வாங்க. வந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முனீஸ்வரன் ஐயனார் கருப்பணசாமி கோயிலையும் குதிரை இருக்கும். அந்த குதிரைக்கு வெள்ளை கலரில் மாலை, உதாரணத்துக்கு சம்பங்கி மாலை, மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு அதே குதிரைக்கு காலில் மல்லிகைப்பூ கட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் அங்கேருந்து உங்களுக்கு அருள்பாளிக்கும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வழிபாடு பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ஆப்ஷனாக நேராக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, குலதெய்வம் தெரிஞ்சால் போகிறீங்க, தெரியாதவங்க இருப்பீங்க. அவங்க வந்து இந்த ஐயனார் முனீஸ்வரன் கோயிலில் போயிட்டு வேண்டிட்டு எனக்கு குலதெய்வத்தை காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு 8 சனிக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் அருள்பாளிக்கும். அதுக்கடுத்து குலதெய்வம் எங்கே இருக்குங்கிற ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, வீட்டில் வச்சு நான் எந்த மாதிரி சார் பூஜை பண்ணலான்னா, ஒன்றும் பெரியலாம் இல்லை, வெள்ளை கலரில் குதிரை பொம்மை வீட்டில் வாங்கி வச்சு தும்பை பூவால் மாலை கட்டி அந்த குதிரைக்கு போட்டு வாங்க. 8 சனிக்கிழமை போட்டு வாங்க. 9வது சனிக்கிழமை கம்பல்சரி உங்களுக்கு குலதெய்வ அருள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததை நீங்கள் உணர முடியும். இதை தொடர்ந்து செய்யுங்க, வேறு எதுவும் செய்ய வேணாம். வெள்ளை குதிரை சப்போஸ் கிடைக்கலன்னா வெள்ளியில் குதிரை வாங்கி வச்சு தும்பை பூவால், சரிங்களா, தும்பை பூ தெரியும் இல்லைங்களா, அந்த தும்பை பூவால் நீங்கள் போடுங்க. தும்பை பூவுக்கு தெய்வ வசியம் மிகப்பெரிய அஷ்டமங்கல பிரசனம் பார்க்குறவங்க அஷ்டமங்கல தேவ பிரசனம் கோயிலுக்கு பார்த்தா கூட தும்பை பூ தான் வாங்கிட்டு வருவாங்க, சரிங்களா. அந்த தும்பை பூவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தெய்வ சக்தியை, எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பூ அது. அந்த பூவுக்கு அந்த சக்தி அவ்வளோ உண்டு. அதனால் தும்பை பூவால் நீங்கள் மாலை கட்டி உங்களால் என்ன சைஸோ அந்த சின்ன சைஸில் போட்டு வாங்க. தும்பை பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குதிரைக்கு வீட்டில் பூஜை அறையில் வச்சு அந்த குதிரை கிழக்கு திசை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது 8 சனிக்கிழமை செய்யுங்க. குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். தும்பை பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த தும்பை பூவை உங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சியம் கிடச்சி ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு இது மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிங்க. குலதெய்வ அருள் இல்லை, குலதெய்வம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க, குலதெய்வம் தெரியலைங்கிறவங்க ஒரு முறை சோழி பிரச்சனை பார்த்துக்குங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களால் பிரச்சனை பார்க்க முடியாது, குலதெய்வ அருள் கிடைச்சா போதுன்னா நான் சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கலாட்டி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கால்ஸ் வர்றதுனால எடுக்க முடியறதில்ல. அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தாந்திரிக பரிகாரம், ஜோதிட வகுப்பு, சோழி பிரசன பயிற்சி வகுப்பு இப்போ நடந்துகிட்ருக்கு. ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து எல்லா வகுப்பும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஏதேனும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.